எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஏரியில் விரால் மீன் எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி விரால் மீன் வந்து ஏன் இவ்வளோ விளக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க இன்றைக்கி வளர்ப்பு விரால் மீனே வந்து கிட்டத்தட்ட ஐநூறுவா ஐநூறுரூவா வரைக்கும் போகுது இந்த மாதிரி ஏரியில் பிடிக்கிற நாட்டு விரால் மீன் அப்படின்னா எட்நூறுவா வரைக்கும் கூட போகுது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ப்ரோ இருக்கிற ப்ரோட்டின் கன்டெண்ட் தான் நான் இங்கே நார்மலாக வந்து சிக்கன்லேயும் மட்டன்லையும் கம்பேர் பண்ணும்போது அதை விட வந்து அதிகமாக வந்து புரோட்டீன் கண்டென்ட் வந்து இந்த விரால் மீன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் பேஷண்ட்ஸ் இந்த சுகர் பேஷன்ட்ஸ் முக்கியமாக வந்து ப்ரெக்னெண்ட் லேடிஸ் வந்து போது அவங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ யூடியூபில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் பண்ணியிருப்பாங்க அதனோட யூஸர்ஸ்லாம் ஸோ அதை பற்றி நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம வந்து விரால் மீன் எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிற வீடியோக்குள்ளே போகலாம் விரால் மீன் பிடிக்கிறதுன்றது வந்து மற்ற மீன் பிடிக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி இல்லை ஏன்னா வந்து மற்றதுக்கெல்லாம் வந்து மண்புழு போட்டு பிடி மண்புழு போட்டு பிடிப்போம் ஸோ மண்புழு வந்து கொஞ்சம் ஈஸியாக கிடச்சிரும் பட் இது பார்த்தீங்கன்னா சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ ஒரு இது சின்ன மீன் பார்த்திங்கன்னா கண்டை அப்படின்னு சொல்லுவாங்க அது மற்றது இதில் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல இங்கே வந்து அப்படி தான் சொல்கிறாங்க குல்லாக்கண்டை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து நீங்கள் முதல்ல வலை விட்டு ஸோ இதில் பார்த்திங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மாட்டியிருக்கு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு மீன் மாட்டிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி அப்படியே லைனாக அங்கே அங்கங்கே மாட்டியிருக்கோம் ஸோ இந்த மீனுங்கள்லாம் வந்து அப்படியே எடுத்து அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தூண்டில்லை இந்த எடுக்கலாம் பாருங்க இதை எடுத்து இந்த மாதிரி கோவத்தை விட்டுடணும் அந்த மீன் வந்து உயிரோடு இருக்கும் எப்படியும் மார்னிங் வரைக்கும் கூட உயிரோடு இருக்கும் இது வந்து ஈவினிங்கில் கவுத்து ஒரு சிக்ஸ் டு சிக்ஸ் தேர்ட்டி இருக்கும் டைம் இப்போ சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலேயே கூட இருக்கும் ரொம்ப இருட்டில் இந்த இது இப்படி கவுத்து விட்டு போயிட்டோம் அப்படின்னா மார்னிங் வந்து அது சாப்பிட்டு வந்து அது சாப்பிட்றதுக்கு வரும்போது ஏன்னா விரால் மீன் வந்து செத்த மீனுங்களை சாப்பிடாது இந்த மாதிரி ஹன் பண்ணி தான் சாப்பிடும் ஸோ இந்த மீனை வந்து செத்து போச்சுன்னா வந்து யூஸ் இல்லை ஸோ இந்த மாதிரி உயிரோடவே இருக்கணும் அதை உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் மீன் மாட்டோம் ஸோ அது செத்து போச்சுன்னா அந்த மீனை வந்து சீண்டை கூட சீண்டாது இந்த மாதிரி உயிரோடு சுற்றிட்டே இருக்கும்போது திண்டி அட் அதை வந்து வேட்டையாடை வரும்போது வந்து மாட்டிக்கும் ஸோ இப்போ பார்க்க போகிறோம் அந்த மார்னிங் அங்கே கோர்த்த இடம் வேறு காமிச்ச இடம் வேறு இது வேறு இது வேறு இடத்துல அங்கே பார்த்திங்கன்னா தெரியும் என்ன நன்றி அடிக்குது பாருங்கள் ரொம்ப கஷ்டம் அது கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட கையெல்லாம் அறுத்துக்கும் முள்ள அது இல்லாமல் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா ஓடிடும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அறுத்துடு அறுத்துடு இதுக்கெல்லாம் ரொம்ப 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 எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் நான் தான் எல்லா தெரியும் விரால் விரால் மீன் பத்தி இது 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 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ 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 ஒன்னே கால் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் பாருங்க என்ன மீடியம் சைஸ் என்னமோ வந்துச்சு இங்க இருக்கும் பாருங்க பாருங்க மீடியம் சைஸ் இது பாரு கிட்டத்தட்ட அரை கிலோக்கு மேல வரும் அரை கிலோ தான் வரும் நினைக்கிறேன் ஆமா அவ்வளோதான் வரும் அரை கிலோ தான் வரும் இது எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா எடுக்கணும் அந்த தூண்டிலில் வந்து அது பிடிக்கும்போது அந்த தொண்டையில் எங்கேயாவது மாட்டிக்கும் அந்த தூண்டியில் வந்து எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா எடுத்து அந்த தூண்டியில் வந்து கட் பண்ணிடும் ஸோ அதை கட் பண்ணும்போது மீனை வந்து கட் பண்ணும்போது அந்த அந்த முள்ளை வந்து வெளியே எடுத்துடும் ரொம்ப நம்ம ரொம்ப வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அப்படியே எதராது இது பண்ணோம் அப்படின்னாலே ஓடிடும் காலையில் எடுத்துமே ஒரு மீன் கையில் எடுத்து ஓடிடுச்சு கிட்டத்தட்ட கிலோ இருந்திருக்கும் அந்த மீன் ரொம்ப இது இந்த மீனுக்கு பாருங்கள் தூண்டில் வந்து ஏடா கூடவும் மாட்டிகிட்டு இருக்கு அதனால் அதை வந்து எடுக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறதுனால கட் பண்ணி விழுத்தோம் இதை வந்து வெளியே வரும்போது க்ளீன் பண்ணும்போது அந்த முள் வந்து வெளியேற்றுடும் இங்கே ஒரு ஆள் மீன் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் ஆட்டம் போடுது பாருங்கள் கொஞ்சம் சா சின்ன முல் தான் ஆனால் அந்த பச்சை முள் அப்படிங்கிறதுனால வந்து அது தண்ணியில் வந்து அதனால் இழுக்க முடியாது எவ்வளோ இழுத்தாலும் வெயிட் தெரியாது அதனால் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த சின்ன முல்லை வந்து இழுத்துட்டு போகாது பட் கையில் வச்சுருக்கும் போது வந்து ரொம்ப துல்லும் இது பாருங்க மீடியம் சைஸ் தான் இது யாரு முள்ளோ முள் தனியா எடுக்க முடியுதா பார்க்கலாம் உள்ளோட்டு அந்த மாதிரி அந்த செதலுக்குள்ள வாய் விட்டுட்டு பண்ணும்போது பாருங்க என்ன ஜம்ப்பு மஞ்ச மிஸ் ஆச்சு எடுக்கும் போது இந்த மாதிரி தாழிச்சுன்னா ஓடிரும் இந்த மாதிரி தான் மிஸ் பண்ணும் ஒரு மீன் அவ்வளோதான் அது எடுக்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்போ நம்ம எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னா அது எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தனாலும் திடீர்னு ஓடிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ஸோ ஒரு விரால் மீன் பிடிக்கிறதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டம் இருக்க பாருங்கள் அதெல்லாம் ஏரியில் பிடிக்கிற வேறு எந்த மீனுக்கு வந்து இவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை இந்த இந்த வேலை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஜிலேபி ஜிலேபி மீன் சொல்லுவாங்க இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான மீன் எனக்குமே ரொம்ப பிடிச்ச மீன் வராலை விட எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை வலை போட்டிங்கன்னா அதுவாக மாட்டிக்கும் எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நீங்கள் வராளுக்கு அப்படி கிடையாது ஒரு நூற்றி ஐம்பது தூண்டில் மாட்டுறீங்க அப்படின்னா அதில் ஒரு அஞ்சு மீன் தான் மாட்டுமே மொத்தமாகவே நூற்றி ஐம்பதுலேயும் நீங்கள் அந்த குள்ளாக்கட்டை கவுத்திங்கன்னா அஞ்சில் தான் மாட்டோம் அவ்வளோ கஷ்டமானது செயற்கை தீவனம் பயன்படுத்தி வளர்க்குற வளர்ப்பு மீன்களாக இருக்கட்டும் பதினஞ்சு நாள் இருபது நாள் ஐஸ் பெட்டிலேருந்து வர கடல் மீன்கள் ஆகட்டும் விட சிறந்த வந்து இந்த ஏரி மீன் சில பேர் வந்து ஏரி மீன் வேணாம்னு சொல்லுவாங்க சாக்கடை தீனியெல்லாம் கலக்குது அப்படிங்கிற ரீசனுக்காக பட் எல்லா இடத்துலையுமே வந்து கலக்கறதில்லை அது இதோட நீங்கள் வளர்ப்பு மீன்கள் எப்படி வளர்க்குறாங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அந்த மீனே சாப்பிட மாட்டீங்க அந்தளவுக்கு மோசமாக வந்து ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ